தமிழ் சினிமாவில் இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு விடையாயிருக்கிறார் மிஷ்கின் சமுதாயத்தில் கண்டுகொள்ள முடியாத மனிதர்களையும் கதை மாந்தர்களாக்கி உலவ விட்டு வித்தியாசமான திரைக்கதையின் மூலம் பண்பட்ட நடிப்பின் மூலம் உள்ளத்தை பிழிந்தெடுத்து வருகிறார் இதுவரையிலும் மக்கள் மத்தியில் பிசாசி என்றால் மனதில் பயமே தோன்றியிருக்கும் ஆனால் மிஷ்கினின் வருகைக்கு பிறகு பிசாசி என்றால் அதன் மீதும் இரக்கம் கொள்ளும் அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிசாசு திரைப்படம் வெளியாகி தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அதன் இரண்டாம் பாகத்தை கையில் எடுத்தார் மிஷ்கின் பொதுவாக பார்ட் டூ படங்களை எடுப்பதற்கு ஒருபோதும் மிஷ்கின் தயாரானதே இல்லை சித்திரம் பேசுதடி படத்தில் தொடங்கி அஞ்சாதே நந்தலாலா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என எத்தனையோ தரமான திரைப்படங்களை எடுத்தும் சமீப காலமாகத்தான் பார்டூ என்ற வளையத்துக்குள் நுழைந்திருக்கிறார் இதற்கு முன்பு கூட துப்பரிவாளன் படத்தின் வெற்றியை அடுத்து அதன் இரண்டாம் பாகத்தையும் எடுத்து வந்தார் ஆனால் விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் இடையே நடந்த கடும் போட்டியும் அதைத் தொடர்ந்து வந்த பிரச்சனைகளின் காரணமாகவும் துப்பரிவாளன் பார்டூ படத்திலிருந்து மிஷ்கின் விலகிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது ஆக மிஷ்கின் திரை வரலாற்றில் பார்ட் டூ என்ற கணக்கில் முதலில் வெளியாக இருப்பது பிசாசு டூ என்ற திரைப்படம்தான் ஆண்டில் அவதாரம் எடுத்ததிலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேலான திரைப்படத்தில் அற்புதமான திரை படைத்த இயக்குனர் மிஷ்கினின் பயணம் தொடங்கியது எப்போது இயக்கத்திலிருந்து நடிப்புக்கு தாவியதால் ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன தனது சினிமாவையே மோசமான விமர்சிப்பதற்கான காரணம் என்ன உலக சினிமாவை பிற மொழிகளில் தேடிக்கொண்டிருந்த ரசிகர்களை தமிழ் படங்களின் வழியேயும் உலக சினிமாவை காட்டி சிலிர்க்க வைத்த சிலாகிக்க வைத்த சினிமாவின் புரிதலை உணர்த்திய ராட்சச கலைஞன் மிஷ்கினின் கதையை புனைகிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று சென்னையில் பிறந்த மிஷ்கினுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சண்முகராஜா ஆரம்பத்தில் மிஷ்கினுக்கு பெற்றோர் வைத்த சண்முகராஜா என்ற பெயர் பிடிக்காமல் போனதை அடுத்து தனது பெயரை எப்படி மாற்றுவது என நினைத்துக் கொண்டிருந்தார் தேர்வு எழுதி ஆசிரியரிடம் பேப்பரை கொடுத்து அனுப்பும் போது அதில் சண்முகராஜா என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக பிரபல கிரிக்கெட் அமர்நாத் என்ற பெயரை எழுதி கொடுத்து விட்டார் ஆசிரியரிடம் அடி வாங்கிக் கொண்ட கதையும் நிகழ்ந்திருக்கிறது புத்தகத்தின் வாயிலாகவே நாடுகளை கடந்து வலம் வந்து உலக வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றே அவரது தேடல் தொடங்கியது அதிலும் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர்களின் நாவலை அதிகமாக ஆர்வத்துடன் படித்து வந்தார் அப்போதுதான் அவரது கண்ணில் பயோடர் டாஸ்வெஸ்கி என்பவரின் நாவல் ஒன்று தென்பட்டது டாஸ்வெஸ்கி எழுதிய இடியட் நாவலை படித்துக் கொண்டிருந்த சண்முகராஜா அதில் இடம்பெற்ற மிஷ்கின் என்ற கேரக்டரின் மீது பிடித்ததைத் தொடர்ந்து தனது பெயரை மிஷ்கின் என்றே மாற்றிக்கொண்டார் இப்படி புத்தகத்தின் வழியே ஊர்ந்து வந்த மிஷ்கின் ஒரு கட்டத்தில் தான் படித்தது தெரிந்தது எல்லாவற்றையும் மூளை எனும் மாய எந்திரத்திற்குள் போட்டு உருளச் செய்தார் ஒரு கட்டத்தில் படித்த கதைகள் அதில் உலவும் கதாபாத்திரங்கள் அனைத்துமே நடிகர் நடிகைகளாக மாறி அவரது பார்வையில் ஒரு சினிமாவாக உருமாறி ரசிக்க வைத்தது இவ்வாறு சினிமாவானது அவருக்குள் ஊற்றெடுத்ததை அடுத்து கோடம்பாக்கத்தில் வதித்து வாய்ப்புகளை பெற்று வந்தார் துணை இயக்குனராக தனது முதல் பயணத்தை தொடங்கி இருந்தாலும் ஒரு சில படங்களில் நடிகராக தலை காட்டி வந்தார் யூத் காதல் வைரஸ் ஜித்தன் ஆகிய படங்களில் ஒரு சில நொடிகளை தோன்றியிருந்தார் ஆனால் தனக்கு நடிப்பை விடவும் இயக்கம்தான் அங்கீகாரத்தை தரும் என்று புரிந்து கொண்டதை அடுத்து இயக்குநராக தனது பயணத்தை தொடங்கி முதல் படத்திலேயே யாராலும் மறக்க முடியாத ஒரு அடையாளத்தை பெற்றார் மிஷ்கின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புதுமுகங்களின் நடிப்பில் உருவான சித்திரம் பேசுதடி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக பதித்த மிஷ்கின் தனது தடத்தினை அழுத்தமாக பதிவு செய்தார் தனக்கென்று வந்த முதல் வாய்ப்பினை பயன்படுத்தி இதை விட்டால் பிடிக்க முடியாது என மிஷ்கின் தெரிந்து வைத்திருந்தார் நல்லவனாக இருந்தாலும் நிராகரிக்கப்படும் ஹீரோ ரவுடி கும்பலிடம் அடியாளாக வேலைக்கு சேர்கிறார் இது வழக்கமான கதைதான் என்ற மனநிலையில் ரசிகர்கள் சென்று அமர்ந்தால் அடிதடி கதைக்குள் அறத்தை போதித்து அனுப்பி வைத்தார் மிஷ்கே அன்றைய வருடத்தின் பிப்ரவரி மாதத்தில் வழக்கமாக தமிழ் படங்கள் வெளியாகும் வெள்ளிக்கிழமை என்று வெளியான படம்தான் சித்திரம் பேசுதடி புதிய இயக்குனர் புதிய நாயகன் புதிய நாயகி தெரிந்த முகம் என்று பார்த்தால் காதல் படத்தின் வில்லன் தண்டபாணி மட்டும்தான் இருந்தார் பெரிய அளவில் விளம்பரங்களோ ஆரவாரமோ இல்லாமல் வெளியான சித்திரம் பேசுதடி படத்தின் முதல் காட்சிக்கு போனவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தார் மிஷ்கின் ரத்தம் தெரிக்கும் முதல் காட்சியிலேயே ஒரு படபடப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அன்றைய நிலைமையில் இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் சென்றடையவில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும் இந்த படத்தில் இடம்பெற்ற குத்து பாடல் அளவுக்கு கிடைத்த வரவேற்பை காட்டிலும் பாதியளவு கூட திரைப்படம் வரவேற்பை பெறுவதற்கு தவறி போனது ஆனால் அந்த ஒற்றை பாடலே தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது கான உலகநாதன் குரலில் மாளவிகாவின் கவர்ச்சி ஆட்டத்தில் உருவான மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடல் சினிமா வரலாற்றிலும் புதிய மைல்கல்லை நட்டு வைத்தது அதன் பின்னர் வந்த மிஷ்கின் பட குத்து பாடல்களில் மஞ்சள் சேலைகள் இடம்பெற்றன இன்னும் சொல்ல போனால் படத்தை பார்க்காதவர்கள் கூட இந்த ஒரு பாடலை கிட்டத்தட்ட நூறு முறை பார்த்து பழகி இருப்பார்கள் படம் முழுக்க முழுக்க பரபரப்போடு செல்லும் வேளையில் திடீரென ஒரு குத்து பாடலை வைத்தால் ரசிகர்கள் நிச்சயம் அதை ரசிப்பார்கள் என்று மாறுபட்ட மனநிலையில் மேற்கொண்டார் மிஷ்கின் அவர் நினைத்தது போலவே பாடலும் வெற்றி பெற்றதோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியையும் விதைத்துச் சென்றது மிஷ்கினின் இரண்டாவது படமான அஞ்சாதே வந்த பிறகும் மீண்டும் மீண்டும் சித்திரம் பேசுதடி படத்தை சீடையில் வாங்கி பார்த்தவர்களே அதிகம் அதற்கு படத்தின் காட்சிகளில் மிஷ்கின் பொதிக்கும் குறியீடுகளே முக்கிய காரணமாகும் போலீஸ் வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவன் வாழ்க்கையில் நடக்கும் சில ஏமாற்றங்களினால் தவறான பாதையில் பயணிக்கிறான் அதே நேரம் சின்ன சின்ன ரவுடித்தனங்களை செய்து கொண்டிருந்தவன் திடீரென போலீஸ் அதிகாரியாகிறான் வாழ்க்கை ஒருவனுக்கு எப்போது மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது என்ற தத்துவார்த்த கொள்கையோடு கதையை தொடங்கி மனவியல் உளவியல் ஆகியவற்றை அழகியலாய் படைத்து ஆகச்சிறந்த சிறந்த சினிமாவை படைத்து வெற்றி இயக்குநரானார் மிஷ்கின் சொல்ல போனால் சித்திரம் பேசுதடி படத்திற்கு அடுத்தபடியாக நந்தலாலா திரைப்படம்தான் வெளியாவதாக இருந்தது படத்தின் கதையை எட்டு மாத காலத்தில் எழுதி முடித்து தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தினத்தை அணுகினார் மிஷ்கின் அப்போது ஏ எம் ரத்தினத்தின் மகன் ரவி கிருஷ்ணா சவஞ்சி ரெயின்போ காலனி படத்தில் நடித்து வரவேற்பை பெற்றிருந்தார் இதையடுத்து நந்தலாலா படத்தில் தனது மகனையே நடிக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ரத்னம் மிஷ்கினும் சம்மதித்து அதற்கான வேலைகளும் தொடங்கியது ஆனால் தயாரிப்பாளருக்கும் மிஷ்கினுக்கும் இடையே ஏற்பட்ட திடீர் பிரச்சனைகளின் காரணமாக அதிரடியாக விலகினார் நிராகரிப்பு தந்த வழியில் ஒரு வேகத்தில் ஒரு கோபத்தில் எழுதப்பட்ட கதைதான் அஞ்சாதி மிஷ்கின் மனதுக்குள்ளும் சரி அவரது படத்துக்குள்ளும் சரி ஜப்பானிய மற்றும் கொரிய படங்களின் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது இதை வெளிப்படையாகவும் ஒப்புக்கொண்டார் மிஷ்கின் அயல் நாட்டு படங்களைப் போலவே அவரது படங்களிலும் நிறைய குறியீடுகளை முதல் படத்திலேயே வைத்திருந்தார் என்னதான் நல்ல படமாக இருந்தாலும் இன்றைய சமூக ஊடகம் போல் அன்று வலிமையான ஊடகம் இல்லாத காரணத்தால் படம் முதல் வாரத்திலேயே பல இடங்களில் தூக்கப்பட்டது பிறகு பத்திரிகைகளில் விமர்சனம் நேர்மையாக வெளியான பின்னர் பல இடங்களில் மீண்டும் இந்த படம் திரையிடப்பட்டது பத்திரிக்கை விமர்சனங்கள் அன்று ஆரோக்கியமாக இருந்ததன் காரணத்தினால்தான் மிஷ்கின் என்னும் தரமான இயக்குனரை தமிழ் சினிமா கொண்டாடத் தொடங்கியது மிஷ்கின் என்கிற ரசனைக்காரன் சினிமா என்னும் அழகியலை மெல்ல மெல்ல ரசித்து ரசிகனையும் ரசிக்க வைத்து கதையினுடனே பயணிக்கவும் வைத்தார் இரண்டாவது படைப்பான அஞ்சாதே படம் மிஷ்கின் மீதி இருந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படியாக்கியது மிஷ்கின் என்றால் யார் என்று தெரியாத கொஞ்ச நஞ்ச பேரின் மனதுக்குள்ளும் ஊடுருவி நிலை பெறச் செய்தார் இரண்டு படங்களையும் இயக்கி வித்தியாசமான திரைக்கதையினால் அசரடித்த மிஷ்கின் அடுத்து யாருமே நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் உருவாக்கிய படைப்புதான் நந்தலாலா ஆரம்பத்தில் இந்த படத்திற்கு நடத்திய நாயகன் வேட்டையில் பட்டியலில் சிக்கியவர் விஜய் சேதுபதிதான் என ஒருமுறை மிஷ்கினே கூறியிருந்தார் அப்படி ஒருவேளை நடித்திருந்தால் தென்மேற்கு பருவக்காற்றாய் கவர்ந்திருந்த விஜய் சேதுபதி எனும் புயல் சிறிது முன்பாகவே நந்தலாலாவில் வசீகரித்துச் சென்றிருக்கும் இருந்தாலும் மிஷ்கினே கதாநாயகன் அவதாரம் எடுத்தார் பொதுவாக ஒரு படத்தின் கதை என்னவென்று இருபது நிமிடங்களிலேயே சொல்லிவிட வேண்டும் என்கிற வரைமுறை இருந்திருக்கும் ஆனால் அவ்வளவு நேரம் வரையிலும் ஏன் ரசிகர்களை காக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பவர் மிஷ்கின் டைட்டில் போட்ட இரண்டாவது நிமிடத்திலேயே கதையை சொல்லிவிடுவார் பள்ளி முடிந்து அனைத்து குழந்தைகளையும் அழைத்துச் செல்வதற்கு அவர்களின் அம்மாக்கள் வந்து நிற்பார்கள் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அழிப்பதற்கு யாரும் இன்றி தனியாய் நின்றிருப்பான் அம்மா இல்லாத ஒரு சிறுவனின் கதைதான் இது என விழுக்கமுறை ஏதும் போடாமல் புரிய வைத்திருப்பார் மிஷ்கின் மனநோய் விடுதியில் சேர்த்து விட்ட பிறகு தன்னை சந்திக்க வராத அம்மாவை கன்னத்தில் அறைய வேண்டும் என்று கோபத்தோடு கிளம்புகிறார் மனநோயாளியான கதாநாயகன் அதே நேரத்தில் புகைப்படத்தில் மட்டுமே தன்னை பார்த்து சிரிக்கும் தாயை சந்தித்து கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்று கிளம்புகிறான் ஒரு சிறுவன் இந்த இருவரும் ஒரு புள்ளியில் இணைந்து தொடரும் பயணத்தின் தாலாட்டுதான் நந்தலாலா ஜப்பானிய படமான கிக்குஜிரோ படத்தின் கதையை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அதில் மிஷ்கினின் வழக்கமான பாணி அதிகமாகவே தென்பட்டிருந்தது பாலியல் தொழிலாளியாக மாறி வாடிக்கையாளர் கிழவனால் துன்புறுத்தப்படும் நாயகி இரு சக்கர வாகனத்தில் உலகையே சுற்றி பார்த்து உல்லாச பயணம் மேற்கொள்ளும் இரு நண்பர்கள் அன்பை பரிமாறும் லாரி டிரைவர் என அனைவருமே நடிக்க வைத்ததை விட வாழ வைத்தார் மிஷ்கின் இப்படி உணர்வுகளையே கதையின் உயிராக்கி அதில் கதை மாந்தர்களை உலவ விடும் மிஷ்கின் கொஞ்சம் சமுதாயத்துக்கும் கருத்துள்ள ஒரு திரைப்படத்தை கொடுக்கலானார் காமத்தை வேடிக்கை பார்ப்பதையே வாடிக்கையாக்கிய ஒரு கும்பலுக்கு மிடில் கிளாஸ் குடும்பம் கொடுக்கும் பகீர் முடிவுகளையே வைத்து யுத்தம் செய் என்று தொடங்கினார் ஆனால் வணிக ரீதியாக தோல்வியடைந்ததால் மீண்டும் தன்னை யார் என்று நிரூபிப்பதற்கு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தார் மிஷ்கின் படங்களுக்கென இருக்கும் ரசிகர்கள் கூட்டத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தினை பற்றி கேட்டால் சொல்லி சொல்லி திளைப்பார்கள் படத்தில் காட்டியதெல்லாம் அன்பு பேரன்பு இவை மட்டும்தான் தப்பி பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கும் ஓனாய்க்கும் ஆட்டுக்குட்டியான மருத்துவ மாணவனுக்குமான கதைதான் இது பார்வை குறைபாடுள்ள ஒரு குடும்பம் ஒன்றை ஓனாய் ஒன்று கங்காரு போல சுமந்து தெரிகிறது அந்த இரவில்தான் அத்தனை மிருகங்களையும் திரைக்கதையில் புகுத்தி இருளடர்ந்த சினிமாவில் மெழுகுவர்த்தி ஏற்றி கதை சொன்னார் மிஷ்கின் தமிழ் சினிமாவிலேயே திரைக்கதையை இந்த அளவுக்கு வித்தியாசமாக சொல்ல முடியுமா என்று வியக்க வைத்து இளைய இயக்குநர்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்தார் மிஷ்கின் இரவென்றால் பலருக்கும் பயமாகத்தான் இருக்கும் ஆனால் மிஷ்கினுக்கு இரவின் மீது அதீத காதல்தான் இருந்தது அப் ஷாட் வைக்க வேண்டும் என்றால் பல இயக்குநர்கள் தங்கள் படங்களில் எப்போதாவது மட்டும்தான் ஷாட்டும் சரி அவர் வைக்கும் கோணங்களும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்திருக்கும் கதாபாத்திரங்களின் ஒவ்வொரு அசைவையுமே படம் பிடித்து காட்டுவார் நிற்பது நடப்பது ஓடுவது தவழ்வது துடிப்பது என கால்களை மட்டுமே கால் மணி நேரமாக கூட பரபரப்பாக காட்சிப்படுத்துவதிலேயே தனிமுத்திரை பதித்தார் மிஷ்கின் இப்படி சமூகம் கண்டுகொள்ளாதவர்களின் வாழ்வியலையே பிரதிபலித்து வந்த மிஷ்கேனின் கேமரா கண்கள் தான் திடீரென பிசாசின் பக்கம் திரும்பியது பிசாசி என்றால் உள்ளூர் முதல் உலக மக்கள் வரை அனைவருக்குமே உச்சக்கட்ட பயம் நிச்சயம் இருந்திருக்கும் பிசாசி என்றால் மனிதனை பயமுறுத்தும் ஒரு கெட்ட ஆன்மா தனது சாவுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கும் ஒரு கொடூர ஆவி அவசரத்தில் வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே என்ற ஏக்கத்தில் கதறி அழும் துஷ்டப்பே என பலருமே நினைத்திருந்த வேளையில் முதல் முறையாக பிசாசையும் கதாநாயகனாக்கி அதன் மீதும் பரிவு காணச் செய்தார் இதே முறையை ராகவா லாரன்ஸும் மேற்கொண்டிருந்தாலும் இந்த இருவருக்குள்ளும் ஏராளமான வித்தியாசங்கள் காணப்பட்டிருந்தது ராகவா லாரன்ஸ் படங்களில் நாயக பிம்பம் அதிகமாக இருக்கும் பேய் பிசாசுகள் முதலில் பயமுறுத்துவது போலவும் தனது சாவுக்கு பழிவாங்குவது போலவும் இந்த உயிரற்ற ஆன்மாவுக்கு நாயகன் உதவி புரிவது போலவும் காட்சிகள் நகரும் ஆனால் மிஷ்கினின் பார்வையில் பிசாசு என்பது சாதுவான ஒரு ஆன்மா ஒரு இளைஞரால் காதல் கொண்ட பெண் அவனாலேயே விபத்துக்குள்ளாகி அவனது மடியிலேயே உயிர் விடுகிறாள் கோரம் குரூரம் மிகுந்த இந்த ஆன்மாவை வைத்து எடுக்கப்பட்ட பிசாசு திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைத்தது பிசாசே என்ற பெயர்தானே தவிர பிசாசின் மொத்த உருவமும் பற்றி படறிய அன்புதான் அதனால்தான் படம் பார்த்த அனைவருமே பேயை காதலித்தனர் ஆனால் விதிவசத்தால் மருத்துவமனையை அடைவதற்கு முன்பாகவே நாயகனின் கரம் பிடித்தவாறே இறந்து விடுகிறார் அதன் பின்பு தன்னை காப்பாற்ற நினைத்த நாயகனையே காதலித்து அவனை கெட்ட செயல்களை செய்ய விடாமல் துரத்துகிறார் இப்படி பேய்க்கும் காதல் வரும் என்று பிற இயக்குநர்கள் சொல்லி ஒரு கதையை எழுதி இயக்கியிருந்தால் நிச்சயம் அது கேலி கிண்டலுக்கு ஆளாகி ஆனால் மெஷ்கினின் ஒவ்வொரு காட்சியும் காண்போரை அதிசயிக்க வைத்தது உணர்ச்சி பிழம்பில் மிதக்க வைத்தது அன்பு ஒன்று பிரதானமாக இருக்கிறது என்பதற்காக தனது ஒவ்வொரு படைப்பிலும் ஏதோ ஒரு புது அனுபவத்தை கடத்துகிறார் என்பதற்காக அவர் படங்களில் இருக்கும் செயற்கைத்தனங்களை அப்படியே விட்டுவிட முடியாதுதான் ஆனால் இப்படி எதிர்கொள்ளும் அத்தனை விதமான கேள்விகளுக்கும் தனக்கு திருப்தி தரக்கூடிய பதில்களை மிஷ்கின் எப்போதும் வைத்திருக்கிறார் கால்களைச் சுற்றும் கேமரா உறைந்து நிற்கும் மனிதர்கள் தலை குனிந்தே பேசும் ஹீரோக்கள் வரிசையில் வந்து வீழும் அடியாட்கள் இவையெல்லாம் மிஷ்கினின் அத்தனை படங்களிலும் இருந்தது வருடத்திற்கு முன்னூறு படங்கள் வெளியானாலும் அதில் பெரும்பாலும் காதலையும் காமெடியையும் தான் சொல்லுவதுண்டு ஆனால் மிஷ்கினுக்கென்று தனி பாணியே இருந்தது அவரது மனதுக்கு நெருக்கமான கதைகளை சைக்காலஜி தத்துவங்கள் கலந்த ரசிகர்களுக்கு கொடுப்பதுதான் அவரது வழக்கம் மிஷ்கினை பொறுத்தவரை அவர் சினிமா எடுப்பதற்காக காலிவுட்டிற்குள் நுழையவில்லை நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து படம் பார்க்க வரும் இந்த சமூகத்திற்கு நல்ல கதைகளை சொல்வதற்காகவே அவர் யோசித்தார் ஆண்டவனுக்கு பிறகு அண்ணாந்து பார்ப்பது இங்கு சினிமா வைத்தார் இப்படியான வார்த்தைகளை பேசிய மிஷ்கின் மனிதர்களின் உளவியலை உரித்து பார்ப்பதற்கே ஆர்வம் கொண்டிருந்தார் சித்திரம் பேசுதடி படத்தின் வெற்றியை ஓரளவு உணர்ந்த பின்பும் கூட மிஷ்கினுக்கு அவருக்கான இடம் வழங்கப்பட்டிருக்கவில்லை ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படம் வெளியான போது அவரது படத்தின் போஸ்டரை அவரேதான் ஊரெங்கும் ஒட்டி கொண்டிருந்தாராம் அதே போல படம் பார்க்க வரும் ரசிகர்களை தூக்கி வைத்துக் கொண்டாடும் இயக்குநர்களையும் இங்கு பார்ப்பது அரிதுதான் அந்த வகையில் எனக்கு பிச்சை போடும் இந்த மனிதர்களுக்காக இன்னும் சில ஆண்டுகள் சினிமாவில் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தத்துவங்களையும் உதிர்த்திருக்கிறார் மிஷ்கின் மிஷ்கினின் உருவத்தில் இருப்பது சதை மட்டுமல்ல கதைகளும் கூட மிஷ்கின் அலுவலகத்தில் புத்தகமில்லாத இடத்தை தேடித்தான் கண்டெடுக்க வேண்டுமா சிறுகதை கவிதை நாவல் வரலாறு கட்டுரை என அனைத்து வடிவங்களிலும் இருக்கும் எழுத்துகளையும் தின்று சேரிப்பவர் வரலாறு வாழ்வியல் மட்டுமல்ல மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் என இந்த பூமி பந்தின் மொத்தத்தையும் அறிய விரும்புபவர் எதிர்கொள்ளும் அத்தனை கேள்விகளுக்கும் மிஷ்கினிடமிருந்து பதில் கிடைக்க காரணம் புத்தகங்கள் மீதான மிஷ்கினின் காதல்தான் புத்தகங்களை வகை தொகை இல்லாமல் படிக்கும் பழக்கம் இருப்பதனால்தான் அந்த காதல் ஒவ்வொரு நிமிடமும் அவரிடம் பூத்து சிரிக்கிறது அதுதான் அவரிடம் இருக்கும் முட்டாள்தனங்களையும் ஒப்புக்கொள்ள வைக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் சினிமாதான் மனிதனை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது ஆயிரம் கவலைகளில் ஒரு கவலையேனும் மறக்க சினிமா உதவுகிறது மனித வளர்ச்சியின் உன்னதமான அம்சம் சினிமாதான் நான் இன்னும் நல்ல சினிமாவை எடுக்கவில்லை குறைந்தபட்சம் அதற்கான முயற்சிகளையேனும் எடுக்க வேண்டும் ஏனெனில் சினிமா என்பது ரசிகர்களின் ஆன்மாவுடனான உரையாடல் இது மிஷ்கினின் இலக்கு ஆசை இன்னும் பல என்றே சொல்லலாம் அவர் படைப்பை பார்த்து திட்டிக் குவிக்கவும் செய்யலாம் அதே நேரம் பாராட்டியும் புகழலாம் ஆனால் எந்த நிலையிலும் மிஷ்கினையும் மிஷ்கினின் படைப்புகளையும் புறந்தள்ளிவிட முடியாது என்பதில்தான் இருக்கிறது மிஷ்கினின் மாயாஜாலம் வித்தியாசமான கதைகளையே எடுத்து குவிக்கும் மிஷ்கின் என்றுமே பெரிய நட்சத்திரங்களை வைத்து படம் எடுப்பதற்கு நினைத்திருக்கவில்லை புதுமுகமானாலும் அவர்களை வைத்து படம் எடுத்து நினைத்ததை சாதித்து விடலாம் அல்லது தானே அதில் நடித்து பாராட்டோ விமர்சனமோ அதை தானே சம்பாதித்துக் கொள்ளலாம் என நினைப்பவர் ஆனால் முதல் முறையாக ஒரு பெரிய நட்சத்திரத்தை வைத்து படம் எடுத்து வெற்றியும் கண்டார் ஆனால் அதன் பின்பு நடந்ததுதான் மிஷ்கினின் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை உண்டாக்கி இருந்தது விஷாலை கதாநாயகனாக வைத்து இயக்கிய துப்பறிவாளன் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டது ஆனால் அப்போதுதான் விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் போரிழத் தொடங்கின சொன்னதை விட அதிகமாகவே செலவழித்து அதிகமாக நஷ்டப்படுத்தி விட்டார் என விஷால் சொன்னதை அடுத்து மிஷ்கின் விஷாலை பச்சை பச்சையாக திட்டித் தொடங்கினார் வருடத்திற்கு ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டு தனது இருப்பினை அவ்வப்போது தெரியப்படுத்திக் கொள்ளும் பிற இயக்குநர்களில் இருந்து சற்றே வித்தியாசப்பட்டவர்தான் மிஷ்கின் இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறைதான் ஒரு படத்தினை இயக்குவார் வெகுகாலம் நடிப்பின் பக்கம் வராதவர் சவரக்கத்தியை எடுத்து தமிழ் சினிமாவில் வளர்ந்து விட்ட மோசமான உருவகங்களை சிறைத்தெடுத்தார் வர்த்தக சினிமா ரசிகனை முட்டாளாக்குவதற்கு முன் நல்ல சினிமாவையும் அவ்வப்போது காட்டி இதுதான் உண்மையான சினிமா என உலகறிந்து காலிவுட்டுக்கும் சவரம் செய்து ஜொலிக்க வைத்தார் சவரக்கத்தியை தொடர்ந்து ஒரு அதிபயங்கர த்ரில்லரை கையில் எடுத்தவரை காலிவுட்டின் சைகோ என்றே சொல்லும் அளவுக்கு ஒரு திரைப்படத்தை வழங்கினார் உதயநிதி ஸ்டாலின் ராவ் நித்யா மேனன் ஆகியோர் நடிப்பில் உருவான சைக்கோ திரைப்படம் அவசர நிலையிலும் உடனடி வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரிலும் எடுக்கப்பட்டதாகும் இந்த காலகட்டங்களில் ஏராளமான திரில்லர் சைகோ படங்கள் பெருகிக் கொண்டிருந்ததை வைத்து மிஷ்கினும் அவர் பங்குக்கு சைக்கோ படத்தை எடுத்து வெளியிட்டார் ஆனால் தனது படத்தையே நன்றாக இருப்பதாக இன்று வரையிலும் நினைத்திருக்கவில்லை ஒரு நிகழ்ச்சியின் போது இதை பற்றி பட்டவர்த்தனமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார் ரசிகர் ஒருவர் மிஷ்கினை சந்தித்த போது சைகோ படத்தை நான்கைந்து முறை பார்த்து ரசித்தேன் என்று கூறினாராம் அதற்கு மிஷ்கின் அந்த படத்துல ஒன்றுமே இல்ல அதையே இத்தனை முறை பார்த்திருக்கிறாய் என்றால் உன் மனநிலைதான் தவறாக உள்ளது போய் மருத்துவரை பார் என கூறி அனுப்பினாரா இப்படி தனது படத்தை பற்றிய மோசமான விமர்சனம் தானே தெரிவித்த ஒரே இயக்குநராக தனித்து காணப்படுகிறார் மிஷ்கின் சைகோ படத்தை அடுத்து பேச்சுலர் படத்தில் நடிகராக தோன்றினாலும் மீண்டும் பழைய பாணியை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார் துப்பறிவாளன் திரைப்படம் கொடுத்த கசப்பான அனுபவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே அவர் இயக்கிய பிசாசு படத்தின் இரண்டாம் பாகத்தை தொடங்கி வெற்றிகரமாக முடித்து வெளியிடவும் செய்திருக்கிறார் ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார் கார்த்திக் ராஜா இசையில் உருவான பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி வரவேற்பை பெற்றதை அடுத்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருந்தது

என்பது பின்னர்தான் தெரியவரும் இருந்தாலும் இந்த வெற்றி தான் மிஷ்கின் என்பவரை தொடர்ந்து இயக்குனராகவே காண வைக்க முடியுமா அல்லது இயக்கத்தின் ரீதியில் பின்னடைவை சந்தித்து தொடர்ந்து நடிகராகவே தன்னை நிலைப்படுத்திக் கொள்வாரா என்பது ரசிகர்களின் கரங்களில்தான் உள்ளது இன்று ஐம்பத்தி ஓராவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் மிஷ்கின் இன்னும் ஏராளமான நல்ல படங்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம் ரசிகர்களின் இந்த எதிர்பார்ப்பை மிஷ்கின் நிறைவேற்றுவார் என்றும் நம்புவோமாக